இன்றைக்கி நேச்சர் கியூர் விஷயத்தில் வந்து நம்ம மைக்ரைனை பற்றி பார்க்க போகிறோம். மைக்ரைன் வந்து எல்லோரும் சொல்கிறது வந்து மைக்ரைன் இஷ்யூ எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரைன்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறது, ஹெட்டேக், தலை வந்து நரம்பு, ஹெட்டில் வந்து எதர் வந்து தலையில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு தான் எல்லோரும் வந்து நினைக்கிறது. பட் மைக்ரைன் பிரச்சனை வர்றது காரணம் வந்து மென்டலி ரொம்ப எப்போவுமே ஆக்டிவாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து மைக்ரைன் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும், ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் பல எபிசோடில் நான் பேசியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மைக்ரைன்லேருந்து உங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். இஃப் இன்கேஸ் அப்படி மைக்ரைன் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னும்போது அதுக்கேற்றாப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுட் இன்டேக் எடுக்கும்போது நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும், உங்களோட ஃபுட் இன்டேக் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். என்ன மாதிரி உங்களோட மோர் சிட்ரிக் பேஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் மைக்ரைன் உள்ளவங்க, ஏன்னா டக்குன்னு கோல்டு எடுத்துக்கும் உங்களுக்கு, இல்லாட்டி தலைவலி ட்ரிகர் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, சிட்ரஸ் பேஸ்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி அவாய்ட் பண்ணும்போது என்னாகும், நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து மைக்ரைனை வந்து உங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுலேருந்து நீங்கள் உங்களை வந்து காப்பாற்றிக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைக்ரைன் நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கனால ஜஸ்ட் ஹெட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. மைக்ரைன் வரதுக்கான மேஜர் காரணம்னு பார்த்தீங்கன்னா எதிர வந்து ப்ராப்ளம் இந்த சர்க்குலேஷன் ஆஃப் பிளட், ஆரல்ஸ் எய்தர் ப்ராப்ளம் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஷனில் வந்து பிரச்சனை இருந்தால் மைக்ரைன் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லையா, கான்ஸ்டிபேஷன் நார்மலி போவல் மூமெண்ட்ஸ் ப்ராப்பராக இல்லாதவங்களுக்கும் மைக்ரைன் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மூணு வந்து பேசிக் அடிப்படை. ஸோ இதை இந்த அடிப்படையான விஷயத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் மைக்ரைன்லேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த பேசிக் அடிப்படையான விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணால் தான் நீங்கள் வந்து நீங்கள் ஜஸ்ட் பெயினுக்கு மட்டும் ரிலீஃப் கிடைக்கு பார்க்கறது பிரச்சனை கிடையாது. ஏன் இந்த பெயினை வந்து நமக்கு ஏற்படுத்துதுன்றதை பார்த்து அந்த பேசிக் ரூட் காஸ்ட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஸோ பேசிக் ரூட் காஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்த ஓட்டத்தினால் பிரச்சனை, ஆரல்ஸ் டைஜஷன்னால் பிரச்சனை. இது ரெண்டுக்கும் மெயின் என்னது, ஹெல்தி நியூட்ரிஷன். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஃபைவ் பில்லர்ஸில், திரும்பி திரும்பி நம்ம அந்த ஃபைவ் பில்லர்ஸை தான் சுற்றி சுற்றி வரோம் நம்ம. ஸோ அந்த ஃபைவ் பில்லர்ஸில் ஹெல்தி நியூட்ரிஷன் முக்கியம், ப்ளஸ் ரெண்டாவது எக்ஸசைஸ் முக்கியம், மூணாவது ஹர்பல் இன்ஃப்யூஷன்ஸ் முக்கியம். நேச்சுரலாகவே ஹர்ப்ஸ் இருக்குது, க்ரீன் டீ, பட்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சினமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட டைஜஷன் பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் உங்களுக்கு மைக்ரைன்லேருந்து ஃப்ரீயாக ரிலீஃப் கிடைக்கும். அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரோதெரப்பின்னு போகும்போது வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு ஈஸி மெத்தடு இருக்குது, நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைஜஷனில் ப்ராப்ளம் இருந்தால் மைக்ரைன் வரும்னு சொன்னேன். ஸோ அதனால் அப்டோமனில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இப்போ. ஸோ அப்டோமனில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க, வீட்டில் நான் எப்படி பண்ண முடியுது அப்படின்னு. சிம்பிள் விஷயம், உங்கள் வயிற்றுப்பகுதியில் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் ஷவர் இருக்குல்லையே, ஹேண்ட் ஷவர் ஏதாவது இருக்கும் உங்கள் வீட்டில், அந்த ஹேண்ட் ஷவரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் உங்கள் அப்டோமனை வந்து சுற்றி தண்ணினால் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணி விடுங்க போதும். இதே மாதிரி நீங்கள் வந்து கன்சிக்யூட்டிவாக த்ரீ டேஸ் கோல்டு வாட்டர் தான் கொடுக்கணும், ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டு வாட்டர் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஹாட் அப்ளிகேஷன் வந்து டைல்யூட் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் கோல்டு சிஸ்டம் எப்போவுமே என்ன பண்ணும், உங்கள் பாடி சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அதனால் கோல்டு அப்ளிகேஷன் இதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கோல்டாக வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் அப்டோமனை சுற்றி சர்க்கிள்ஸாக நீங்கள் வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணும்போது என்னாகும், ஒரு 10-15 minutes ஸ்ப்ளாஷ் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டுலேருந்து மூணு தடவை செய்யுங்க. இதை கண்டினியூஸாக 3-5 நாள் செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் படிப்படியாக மைக்ரைனோட ப்ராப்ளத்துலேருந்து நீங்களே ரிலீவ் ஆகிறது நீங்களே உணர முடியும். ஸோ இது மட்டும் செஞ்சுட்டா போதுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அகெயின் இன்டேக் ஆஃப் வாட்டர், வாட்டரும் நிறையா எடுத்துக்கணும், அதே சேம் டைம் க்ரீன் டீ இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது என்ன ஆகும், மைக்ரைன் ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து படிப்படியாக ரிலீஃப் ஆவீங்க. மேற்கொண்டே சிவியர் ஸ்டேஜ் மைக்ரைனில் இருந்தீங்கன்னா, அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கண்டிஷன் பேஸ்ட் வந்து வேறு வேறு தெரப்பீஸ் இருக்குது, அதை நேரில் இண்டிவிஜுவலைஸ்டாக ஒவ்வொருத்தவங்களுக்கு அது உங்களுக்கு ஏற்றாப்பில் கன்சல்டேஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ஹைட்ரோதெரப்பியை பேஸ் பண்ணி மித்த ஹெல்தி நியூட்ரிஷன் எக்ஸசைஸையும் பேஸ் பண்ணி மைக்ரைனுக்கான காரணம், மைக்ரைனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு வெரி சிம்பிள் வார்னிங் சைன், அசிடிட்டி. அசிடிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் வார்னிங் சைன், யாரும் வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது அசிடிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக போயிடுவாங்க. பட் இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் அலார்மிங் சைன், நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணலன்றது. ஏன்னா வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் வந்து என்டையர் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியா இல்லைன்னு நீங்கள் இயங்கவே முடியாது. ஸோ அந்த சிஸ்டம் வந்து இயங்குறதுக்கு வந்து அசிடிட்டி வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதுன்னும் போது நம்மளை வந்து ஏதோ ஒரு டிசீஸ் அஃபெக்ட் பண்ண போதுன்ற ஒரு டேஞ்சரஸ் அலார்மிங் சைன், நம்ம அதை வந்து கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. அசிடிட்டி மேஜராக வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அகெயின் டைஜஷன் ப்ராப்பர்ட்டி வந்து குறையிறதுனால ஏற்படக்கூடியது தான் அசிடிட்டி.
ஸோ அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமோட அபிலிட்டி குறையிறதுனால அசிடிட்டி வருது. ஸோ இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது அசிடிட்டி வந்து இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் குறையிறதுக்கு. லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் தான் அகெயின், உட்கார்ந்த போஸ்டர்லே இருக்கிறது, மூமெண்ட் இல்லாமல் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி சர்க்குலேஷன் இல்லாமல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, ப்ளஸ் ரொம்ப ஹை எண்ட் கார்போ ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது. ஸோ ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு ஏற்றாப்புல ஆக்டிவிட்டி கொடுக்கறது கிடையாது, மென்டல் ஸ்ட்ரெஸ்டோடு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், அசிடிட்டி ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடும், பட் அதை வந்து நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஸோ இந்த அசிடிட்டியை வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டாவோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அசிடிட்டி என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஈவன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டேப்லெட்ஸ் இல்லாட்டி மெடிக்கேஷன்ஸோடு தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுங்கள், ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர், இந்த மாதிரி வந்து ஹேர்பல் பேக்ஸ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த என்ன பண்ணுங்கள், இந்த ஹேர்பல் பேக்ஸ் என்ன பண்ணுங்கள், உங்கள் அப்டோமன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இதை வந்து ஒரு 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 பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த ஹேர்பல் பேக்கை போட்டு ஸ்டீம் பண்ணிடணும், பாயில் பண்ணிடணும். அப்போ தான் இது வந்து ஏன்னா எல்லாம் வந்து ட்ரை ஹர்ப்ஸ், ஸோ அதனால் என்ன ஆகும், இது வந்து உங்களுக்கு வந்து பாயில் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் தண்ணியில் நல்லா சோக் பண்ணி நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. இந்த பாயில் பண்ண பிறகு இதை எடுத்து என்ன பண்ணுங்கள், இது நம்ம வயிற்றுல வச்சு ஒரு காட்டன், அந்த டிகாஷன் இந்த ஹர்ப்ஸ் நீங்கள் பாயில் பண்ண தண்ணி பார்த்தீங்கன்னா டிகாஷன் அப்படியே இறங்கி அப்படியே ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும். ஸோ அந்த டிகாஷனில் கூட டிப் பண்ணிக்கலாம் அந்த காட்டன் துணியை. அந்த டிப் பண்ணிவிட்டு இந்த ஹர்ப் அப்டோமன் கரெக்டாக நம்ம வயிற்று பகுதியில் வச்சுட்டு இது மேலே வந்து துணியை வச்சு நல்லா டைட்டாக ரேப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், உங்களுக்கு வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிறது நீங்களே மைல்டாக வந்து நீங்கள் வந்து கிராஜுவலி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்கள் பாடி வந்து லைட்டாகவும் ப்ளோட்டடாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ இதே மாதிரி கன்சிக்யூட்டிவாக இது வந்து நீங்கள் கட்டிட்டு மினிமம் ஒரு 1.5 hours வந்து இதை கட்டிட்டு இருக்கணும். இது நடுவில் வந்து அந்த ஹாட் அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிடுச்சுன்னா திரும்பி அந்த அதே ஏற்கனவே வச்சுருக்க டிகாஷனுக்குள்ளாரே போட்டு பாயில் பண்ணிவிட்டு திரும்பி வயரில் வச்சு கட்டிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இது மாதிரி 1.5 hours டெய்லி மினிமம் வந்து இனிஷியலாக ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஒரு 2 times, அதுக்கப்புறம் கிராஜுவலாக நீங்கள் வந்து அதை ஒவ்வொரு தடவைக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 10 days செஞ்சிங்கன்னா அசிடிட்டி எங்கே, எனக்கு அசிடிட்டி இருந்துதான் நீங்களே வந்து கேள்வி கேட்பீங்க, அந்த அளவுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் இது மூலமாக. ஸோ இது ஒரு சிம்பிள் தெரப்பி, நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அசிடிட்டிக்கு இது மட்டும் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும், அப்போ என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாமான்னு, நோ, திரும்பி அசிடிட்டி உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் மித்த லைஃப் ஸ்டைலையும் வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுறத உங்களோட ரொட்டீன், உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் உங்களோட டெய்லி ரொட்டீன் மாடிஃபிகேஷன் கொஞ்சம் முக்கியம், ஏன்னா உங்கள் ஹெல்த்துக்காக மாடிஃபை பண்ணிக்கிறது தப்பு இல்லை இல்லையா. ஸோ அதனால் அந்த மாடிஃபிகேஷனையும் செஞ்சு ஹெல்த்தியாக வாழ்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ யோர் ஹெல்த் யோர் சாய்ஸ்.